இவ்வுலகத்திலே நாம் அறிந்திராத எம்மை வியப்பிலாழ்த்தும் பல இடங்களும் அது குறித்து அரிய தகவல்களும் காணப்படுகின்றன. அந்த வகையில் அதில் பாதுகாப்பு நிறைந்த இடங்களாக சில இடங்கள் உள்ளன. அவை குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம். பல மர்மங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் பெயர் பெற்று விளங்குகின்ற இப்படிப்பட்ட இடத்திற்குள் அனுமதியின்றி நுழைந்துவிட்டு பின்னர் உயிருடன் திரும்புவது என்பது சாத்தியமற்ற விடயமாகவே காணப்படுகிறது. இவ்வாறான உலகின் பெயர் போன 5 முக்கியமான இடங்களின் சுவாரஸ்யங்களை பார்ப்போம். ADX புளோரன்ஸ் சிறைச்சாலை. இது அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலத்தில் காணப்படுகிறது. இந்த சிறைச்சாலைக்குள் மிக கொடூரமான குற்றங்களை புரிந்த குற்றவாளிகள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். அந்த பயங்கர சிறைச்சாலை சுமார் 1400 இரும்பு கதவுகள் கொண்டு காணப்படுகிறது. அத்துடன் ஒவ்வொரு நுழைவாயில்களிலும் 24 மணி நேரமும் கண்காணிக்கும் வகையில் கணினியுடன் பொருத்தப்பட்ட மாட்ரியோ டிரெக்டர் கேமராக்கள் கண்காணித்தவண்ணம் உள்ளன. இந்த சிறைச்சாலைக்குள் கைதிகளுக்கு இடையிலான தொடர்பாடல் முற்றிலும் சாத்தியமற்றதாகவே காணப்படுகிறது. இந்த சிறைச்சாலையிலிருந்து கைதி தப்பிக்க முயன்றால் சிறைச்சாலையை சுற்றியுள்ளது கூர்மையான வேலி. அது மட்டுமில்லாமல் ஆயுதங்களை தாங்கியுள்ள காவலர்கள், தாக்குதலுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ள கொடிய நாய்கள் போன்றவற்றை தாண்ட வேண்டும். எனவே அங்கிருந்து உயிருடன் வெளியேறுவது என்பது கற்பனை கூட செய்துவிட முடியாத விடயமாகும். இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது கொன்ட்ரமானோ பே. இது கியூபாவில் தென்கிழக்கு பகுதியில் அமெரிக்க கட்டுப்பாட்டுடன் விளங்கும் இராணுவ சிறைச்சாலையாகும். 1903 ஆண்டு தொடக்கம் இது கப்பல் படை தளமாகவே இருந்து வந்தது. 2002 ஆண்டு முதல் ஈரானதும் ஆப்கானிஸ்தானதும் தீவிரவாதிகளை அடைத்து வைக்கும் இடமாக தற்போது காணப்படுகிறது. இங்கு சிறையில் இருக்கும் கைதிகள் எந்த ஒரு விசாரணையோ விடுதலையோ இன்றி காலவரை அற்று இச்சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னர் கூறியது போல இந்த சிறையை சுற்றியும் துப்பாக்கி ஏந்திய ராணுவ வீரர்களும் மின்சார வேலிகளும் காணப்படுகிறது. இங்கிருந்து கைதிகள் தப்பிப்பதென்பது கனவிலும் சாத்தியமற்றதாகவே காணப்படுகிறது. அது மட்டுமின்றி இவ்விடத்தினை சுற்றி கண்ணிவெடிகள் புதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் அறிய முடிகிறது. அந்நியர்கள் இந்த தீவு பகுதிக்குள் நுழைந்துவிட்டு உயிருடன் திரும்புவது நடக்காத காரியமாகும். 3வதாக உலகத்தில் பெயர் போன இடமான நாம் பார்க்க இருக்கும் வடகொரிய, ரஷ்யா, சீனா ஆகிய 3 நாடுகளையும் இணைக்கின்ற துமன் ஆற்று பற்றி இதுவரை கேட்டிராத தகவல்கள் ஆகும். இந்த ஆற்றின் மூலம் இந்த நாடுகளின் எல்லையை எளிதாக கடந்துவிட முடியும். சென்ற மாதங்களில் வடகொரிய அரசின் வன்முறைகளினால் பாதிக்கப்பட்ட அந்த நாட்டு மக்கள் இந்த ஆற்றின் வழியாக அகதிகளாக சீனாவுக்கு தப்பிச் சென்றனர். ஆனால் தற்போது வடகொரிய அரசு அப்பகுதியை கண்காணித்து வருவதால் முற்றிலும் சாத்தியமற்று காணப்படுகிறது. அத்துடன் வடகொரியாவிலிருந்து அவ்வழியாக உட்செல்லவோ வெளியேறவோ முனைபவர்களுக்கு துப்பாக்கி தாக்குதலால் உயிர் பறிக்கப்படுகிறது. அடுத்ததாக பார்க்க உள்ள சுவாரஸ்யமான இடம் அமெரிக்காவின் நெவோடா மாநிலத்தில் அமைந்துள்ள ஏரா 51 என்ற விமானத்தளம் பற்றித்தான். இங்கு ஏலியன்ஸ் மற்றும் பறக்கும் மர்ம பொருள்கள் தொடர்பான ஆராய்ச்சிகள் நடைபெறுவதாக அறிய முடிகிறது. இந்த குற்றச்சாட்டினை அமெரிக்கா முற்றாக மறுத்திருந்த போதிலும் ஏலியன்ஸ்கள் தொடர்பான மர்மமான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதென்ற கூற்றுக்கள் அதிகரித்த வண்ணமே உள்ளன. இப்பகுதிகளில் சிலர் ஏலியன்களின் உடல்கள் மற்றும் விண்கப்பல்களின் நொறுங்கிய பாகங்கள் உள்ளிட்டவைகளை பாதுகாக்கப்பட்டு அவற்றினை ஆராய்ச்சி செய்வதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்றும் கூறுகிறார்கள். மேலும் இங்கு உயிரியல் ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறு இருப்பினும் அதி பாதுகாப்புடன் காணப்படும் இப்பகுதிக்குள் நுழைவது கடினமான காரியமாகும். இறுதியாக அமெரிக்காவின் கொந்தாக்கி மாநிலத்தில் உள்ள ஃபோர்ட் நாக்ஸ் பற்றி அரிய தகவல்களை தெரிந்து கொள்வோம். இந்த ஃபோர்ட் நாக்ஸ் கோட்டையானது ஆயுதத்துடன் விளங்கும் அமெரிக்க வீரர்களால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த கட்டிடத்திற்குள் அமெரிக்காவின் 1000 டன் தங்கமும் அமெரிக்க சுதந்திரத்தின் அசல் அறிவிப்பு கோப்புகளும் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்களும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இங்குள்ள பாதுகாப்பினை மீறி இவை இருக்கும் பிரதான பெட்டகத்தை அடைந்து விட்டாலும் அதனை திறப்பதென்பது சாதாரண விடயமில்லை. ஏனெனில் இப்பெட்டகத்துடன் 22 டன் வெடிகுண்டுகள் இணைக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த பெட்டகமானது தவறான முறையில் கையாளப்படுமாயின் இந்த 22 டன் வெடிகுண்டுகளும் வெடித்து சிதறும். இருப்பினும் பெட்டகத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாதவாறு மிகவும் நூதனமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது.
இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.